அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டம் திரையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியிலிருந்து பேசிகிட்டு இருக்கோம். இங்கே இந்த மாத பௌர்ணமி விழாவிற்கு வந்திருக்கும் அன்பர்கள் அவர்கள்ட்ட இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. அம்மா, என் பேர் வந்து வி மூர்த்திங்க. சென்னை திருவெட்டூரிலிருந்து வரேங்க. சரிங்க ஐயா. பத்மநாப ஐயா கூட நாங்கள் இருக்கேங்க. ஒரு காலகட்டத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஐயா கூட கார் ஓட்டிகிட்டு இங்கே வந்தாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா நான் நிறைய புலாலெலாம் சாப்பிடுவேங்க. ரொம்ப வெறித்தனமாக சாப்பிடுவேன், வெறித்தனமாக சாப்பிடுவேங்க. பெரிய பாலையெல்லாம் போவேங்க. கோழி இந்த மாதிரி மீன் அது இதெல்லாம் வெட்டி பலி கொடுத்து, வண்டிகளுக்கு பலி கொடுத்துட்டு அதை வந்து சாப்பிட்டு வரக்கூடிய நான் தான். அதேமாதிரி ஐயா பத்மநாப ஐயா வந்து கார் ஓட்டிகிட்டு என்னை கூப்பிட்டு வந்தாங்க. இங்கே கூட்டிகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு தனி ஹோட்டலுக்கு போவாங்க, நான் ஒரு தனி ஹோட்டலுக்கு போவேன். அந்த மாதிரிலாம் சாப்பிட்டவன் தான். அதுக்கப்புறம் ஐயாவுடைய பேச்சை கேட்டு நான் மாற்றம் அடைஞ்சதுங்க. குருனா யார், அவங்க தெரிஞ்ச தொண்டுனா எப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கைலாஸ் ஐயா அவங்க இருந்தாங்க, சென்னையில் இருந்தாங்க. அவங்க கூட வந்து உறுதுணையாக நாங்களாம் இருந்து செயல்பட்டு அவங்களுடைய பணிவு எப்படி இப்படிலாம் தொண்டு பண்ணணும், கடமை என்ன, அதெல்லாம் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் வந்து என் குடும்பத்தோடு இணைஞ்சு இந்த தொண்டை நிறைய பண்ணிகிட்ருந்தோம். கோயில் கோயிலாக போய் புக்கெல்லாம் கொடுப்போம், குடும்பத்தோடு போவோம். தொண்டர்கள் இப்போ பிள்ளையே வந்தாங்கன்னா தொண்டராக தான் நான் ட்ரீட் பண்ணுவேன். அவங்களுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சு அந்த மாதிரி தொண்டர்கள் திருவடியை நான் பட்டுறேன்னு ஐயா சொல்லுவாங்க. அதுக்கு தான் தொண்டர்கள் நாங்கள் கூட்டிகிட்டு போனோம்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி பண்ணி மன நிறைவோடு கூட்டிகிட்டு வருவோம். அதை வந்து உறுதியோடு உண்மையாக நின்று தொண்டு பண்ணுவோம். தொண்டு பண்ணும்போது இடையூறு நிறைய வரும், பிச்சைக்காரங்க பண்ணுவாங்க, நாங்கள் இடையூறுலாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் நாங்கள் தவிர்த்துட்டு எல்லாம் வந்து வினையின் காரணமாக தான் ஏற்படுது. அந்த வினய வேலைனா நம்ம ஐயாவோட நாமத்தை சொல்லி அவங்க திருவடியை பட்டிட்டு திரும்பி பார்ப்போம். அங்கே ஒரு பிரச்சனையும் இருக்காது, எல்லாம் சரியாகிட்டு இருக்கும். எல்லா பிரச்சனையும் பார்த்திங்கன்னா சரியாக புக்கு வித்துட்டே இருப்போம். நிறைய பிசைக்காரர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திட்டுவாங்க. நாங்கள் அவங்களுக்கு அது மூலம் முகர்ந்து நாங்கள் தொண்டு பண்ணுவோம், புக்கை கொடுத்துட்ருப்போம். கொடுக்கும்போது நிறைய பிரச்சனைகள் வரும். வரும்போது வணங்கிட்டு என்னங்கயா, நாங்களே தொண்டு பண்ண வந்திருக்கோம், நேரம் ஒதுக்கி வேலை, நான் வண்டி ஓட்டுநர் தான் இருக்கிறேங்க. இப்போ இப்போ தொண்டு பண்ண வந்துட்டுருக்கோம், இந்த மாதிரிலாம் பிரச்சனையாக இருக்குங்கய்யா, வணங்கிட்டு திரும்பி பார்ப்போம், ஆளே இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி அற்புதம்லாம் நிறைய எங்கள் வாழ்க்கையில் அந்த மன மகிழ்ச்சி தரும். முடிச்சுட்டு வரும்போது நிறைய புக்கை இப்போ விற்க முடியும். வித்துட்டு வரும்போது மன மகிழ்ச்சி தரும். சோர்வு இருந்தாலும் முடியும் போது மன மகிழ்ச்சி தருவாங்க. அதில் கடமைக்கு உட்பட்டு வாழணுன்ற எண்ணத்தில் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோங்க. குடும்பத்தோடு இந்த தொண்டில் இணைஞ்சு புலால மறுத்துட்டு அந்த ஐயா காட்டின வழியில் தான் பின்பற்றிருக்கணும். கைலாஸ் ஐயா சொன்னாங்க, உறுதியோடு தொண்டை பண்ணணும்பா அப்படின்னு சொல்லி. என்ன காலகட்டம் வந்தாலும் இந்த உரித்தன்மை குறையாமல் பண்ணணும், ஐயாவை வேண்டிங்க, எல்லாமே நடக்கும். இது வரைக்கும் நான் இப்போ அது மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கேன். சென்னை திருவெட்டூரில் நான் கையில் பத்மநாப ஐயா அன்னதானம் பண்ணுறாங்க. எந்த வேலையாக இருந்தாலும் சரி விட்டுட்டு அங்கே போய் தொண்டு பண்ணுற பழக்கங்க. மகாநிதி சங்கர் அவர் கஞ்சி ஊற்றுவாங்க. கைலாஸ் ஐயா சொன்னாங்க, எல்லாம் வாய்ப்பப்பா இந்த பிறப்பில் ஐயாவுடைய தொண்டை நம்ம பண்ணுறதுக்கு, ஐயாவுடைய பேச்சை பேசுகிறது எல்லாம் ஒரு வாய்ப்பு, இதை பயன்படுத்திங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பயன்படுத்திட்டு இது வரைக்கும் ஐயாவோட நடந்தாங்க. சரிங்க. இப்போ வந்து தொண்டு செஞ்சாலும் வந்து அதில் நிறைய தடைகள் வரும். அந்த தடைகள்லாம் மீறி நம்ம மனம் தளராமல் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரீங்க. அரியது ஒரு வாய்ப்புங்க. இந்த பிறப்பில் நம்ம இந்த ஒரு வாய்ப்பை நம்ம அடைய முடியாது. அதை வந்து நம்ம வாய்ப்பை கொடுங்கன்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் தப்பான எண்ணங்கள் செயல்கள் வந்துடக்கூடாதுன்னு. இப்போ ஒரு இடத்துல நாங்கள் போகிறோம், அங்கே தப்பு நடக்குது. ஏன் நடக்குதுங்க? வினையின் காரணமாக தப்பு நடக்குது. இந்த வினை நம்ம எங்கே வெல்ல முடியும்? கண்டிப்பாக முடியும். கண்டிப்பாக அதுதான் குரு. குரு பார்வை இல்லாமல் நம்ம எதுவும் செய்ய முடியாது. குரு அருள் பெறாமல் இறை அருள் பெற முடியாது. அந்த குருவுடைய பார்வையை மனசில் நினைச்சிக்கின்னு அங்கே வேண்டிட்டு அங்கே போனோம்னா அங்கே ஒன்றுமே இருக்காது. தடையெல்லாம் நீங்கிடும். உடம்பே சரியில்லாமல் போனால் கூட தான் தெம்பே இருக்காது. ஐயா நாம் சொல்லி இன்றைக்கி வரும்போது கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கி எனக்கு உடம்பு சரியில்லை தான் சொல்லிட்டு வந்தேன். பாருங்கள், இப்போ தம்பா உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், உடல்நிலை சரியில்லை. எங்கள் மனைவி சொன்னாங்க, நாங்கள் உடல்நிலை சரியில்லாத போகிறீங்க தொண்டு பண்ணுறதுக்கு அப்படின்னு. ஐயா இருக்கும்போது எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டே இருந்தேன். அந்த தடையெல்லாம் அவங்க நீக்கி தருவாங்க. நிறைய இது வண்டிகள்லாம் ஓட்டுவேன் பார்த்தீங்கன்னா, 10-15 நிமிஷம் இப்போ தொண்டு பண்ணுற வாய்ப்பு கிடைக்கும். நாங்கள் இன்றைக்கி ஒரு நாள் தொண்டு பண்ண முடியலையங்கய்யா நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னா உடனே அங்கே தடை கொடுத்து உடனே என்னை அமிச்சு தொண்டு பண்ண சொல்லி திருப்பி அனுப்புவாங்க. அதெல்லாம் சத்தியமாக நாங்கள் உணரப்பட்டிருக்கோம். இது மனம் உகர்ந்து செய்யணும். இந்த வாய்ப்புன்னு நினைக்கணும். இந்த கஷ்டம் நினச்சா கஷ்டம்தான், கஷ்டமாக நினைக்கக்கூடாது. வாய்ப்பு இந்த பிறப்பில் நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. இப்போ ஒரு தொண்டலுக்கு ஒன்று செய்கிறோம், அது ஒரு வாய்ப்புன்னு நம்ம நினைக்கணும். நடா காசு போ அப்படி நினைக்கக்கூடாது. அந்த உணர்வெல்லாம் ஐயா தான் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. ஒரு அரிய வாய்ப்பாக நினச்சி செயல்பட்டால் ஐயா நம்மளுக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்கும். எல்லாமே இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா என் பிள்ளையாக இருந்தாலும் கடமை, இப்போ நான் செய்கிறேன், நான் விருப்பப்பட்டு செய்கிறேன்ப்பா, என் கடமையே நான் செய்கிறேன், நீங்களும் அதை செய்யணும் தொடர்ந்து. இப்போ நான் சொன்னோம் நீ செய்யக்கூடாது. இப்போ தகப்பன் சேர்க்குற புண்ணியம் வந்து பிள்ளைக்குன்னு சொல்கிறாங்க. என்ன காரணத்தில் பிள்ளையா
இப்போ நம்ம என்ன வழி காட்டுதலோ அதை பிரகாரம் பிள்ளை நடக்க போகிறான். இதை நீங்கள் நீங்களும் செய்யணும், அது மனமுகர்ந்து செய்யணும். நான் போகிறேன், என் புண்ணியத்துக்கு நான் தனி பிறப்பு, இந்த பிறப்பில் எனக்கு புள்ள அவ்வளோதான், உனக்கு புண்ணியம் வேணால் நீ தான் சேர்த்துக்கணும், அப்போ நீ தான் இப்போ தொண்டு வந்து போனால் அந்த உணர்வோடு பண்ணணும் அப்படின்னு. மனைவியாக இருந்தாலும் பொண்ணு என் பொண்ணு இருக்காங்க, எல்லாரையும் ஒவ்வொரு அன்னதானத்தில் ஈடுபடுத்தி அவங்கவுங்க அந்த புண்ணியத்தை சேர்த்துங்க. அவங்களுக்கு பணம் கிடையாது, நம்ம சம்பாரிச்சு கொடுக்குறோம், அந்த புண்ணிய காரியங்களை அவங்கள செய்ய வைக்கிறோம். தொடர்ந்து தடை இல்லாத எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா டெய்லியும் அந்த காக்காங்களுக்கு மாட்டு தீவனமாக பண்ணிட்டு. ஃபஸ்ட்டு நான் வரும்போது இந்த உள்ளே நுழையும் போது அந்த பத்மநாபய்யான்றவருக்கு எனக்கு அன்னதானம் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் வந்து சாதாரணமாக ஏதோ அன்னதானம் நினச்சிட்டு இருப்பேன். ஒருத்தர் தக்காளி பெட்டி இந்த மாதிரி சின்ன சின்ன பொருளை வாங்கி தருவேன். ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு இருக்கடான பசி கொடுமை ஒரு காலகட்டத்தை எனக்கு அனுபவித்தேன். அந்த சூழ்நிலையை அவங்க உருவாக்கி தந்தாங்க. நைட் சாப்பிடல, காலையில் சாப்பிடல, மதியானம் சாப்பிடல. ஆனால் அங்கே பணம், அங்கே போனால் பணம் கிடைக்கும். ஆனால் அங்கே ஹோட்டல் கிடையாது, திருமங்கலன்ற ஊரில், மணிமங்கலன்ற ஊர் அங்கே சென்னையில், அங்கே போனால் பணம் கிடைக்கும் ஆனால் அங்கே ஹோட்டல் கிடையாது. அந்த பசினா என்னன்னு சொல்லிட்டு என்ன உணர வச்சாங்க. காதுலாம் அடைக்குது, வேலை வண்டியில் வேலை, அவ்வளோ கடுமையான வேலை செஞ்சுட்டு போகிறான், பயங்கர பசி. அங்கே போகிறேன், பணத்தை கொடுத்துட்டாங்க, ஹோட்டலே கிடையாது. பசி கொடுமையில் நான் அவ்வளோ அவசரப்படுறேன், காதுகளாக அடைக்குது. ஐயா நினச்சி வேண்டேன், திரும்பி பார்க்குறேன் வள்ளலார் மடம். அங்கே பார்த்தீங்கன்னா என்னை கூப்பிட்டு என்ன சாப்பாடு போட்டாங்க. அன்றைக்கி அந்த சாப்பாடு கிடச்சிது அவ்வளோ அற்புதமாக இருந்தது. பசினா என்ன உணர வச்சாங்க, சாப்பாடு கொடுத்துட்டாங்க. புலால் முறுத்தலுக்கும் விளக்கம் கொடுத்து என்ன செஞ்சாங்க. நிறைய இடத்துங்களில் போயிருக்கோம், நண்பர்கள் சாப்பிட்டு போவோம், உறுதியாக இருப்போம். ஐயா சொன்ன கோட்பாடுகளை எந்த விதமாக மாற்றம் இல்லாத ரொம்ப உறுதியாக இருந்து செயல்படுவோம். போவோம் நண்பர் வீடு திண்டுக்கல்ல ஒரு சாவு வந்திருக்கோம். அங்கே பார்த்திங்கன்னா நான்வெஜ் ஹோட்டலில் தான் செய்கிறாங்க, ஹோட்டலில் செய்கிறாங்க, எல்லோரும் போய் சாப்பிட்றாங்க. எங்களுக்கு அந்த ஹோட்டலில் போய் சாப்பிடக்கூடாது, நான்வெஜ் ஹோட்டல் ஆனால் செய்வம் தான் செய்கிறாங்க, ஆனால் இருந்தாலும் அந்த ஹோட்டலில் நாங்கள் போய் சாப்பிடக்கூடாது. உறுதியாக இருக்கிறோம், உறுதியாக இருக்கிறோம், அதுலேருந்து மாற்றக்கூடாது. பட்டினியாக இருந்தாலும் இருப்போம் தவிர அங்கே போய் நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்ற உறுதியில் இருக்கோம். போய் போகிறோம், ஃபஸ்ட் நாள் சாப்பிட்டோம், ஒரு பக்கத்தில் ஹோட்டல் இருந்து சரவண போன்ற ஹோட்டல் இருந்து சாப்பிட்டோம். ரெண்டா மறுநாள் போனேன் அங்கே எங்கேயாவது ஸ்ட்ரைக்கு, திண்டுக்கல்ல ஸ்ட்ரைக்கு. ஐயா நான் பட்டினியாக இருந்தாலும் இருப்பேங்க, குடும்பத்தோடு நான் என் மனைவி பிள்ளைங்களாம் போயிருவான், குடும்பத்தை பட்டினியாக இருந்தாலும் இருப்பேன் அந்த 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 ஹோட்டலில் போய் நாங்கள் சாப்பிட மாட்டோம், நீங்கள் தான் யா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறோம். திரும்பி பார்க்குறேன் வள்ளலார் மடத்தில் 8 மணிக்கு சாப்பாடு போடுறாங்க. இந்த மாதிரி அற்புதம்லாம் எங்களுக்கு நிறைய நிகழ்ந்துருக்கு, ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை, நிறைய நடந்திருக்குது. அதனால் இதுதான், இதனால் இதை தொடர்ந்து என்னால் கடைப்பிடிக்க முடியும். சரிங்க, இப்போ வந்து நீங்கள் புத்தகம் வழங்க போவோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, கோயில்களில் போய் புக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. நீங்கள் கொடுக்குறப்ப வந்து விளக்கம் சொல்லி தானேங்க ஐயா கொடுப்பீங்க? கண்டிப்பாக. என்னன்னு சொல்லுவீங்க அந்த மக்கள்கிட்ட? தடைகள்லாம் நீக்குங்க. அதாவது ஞானியர்களோட இப்போ 132 கோயிலுக்கு போன சம்மான அந்த புக்கை கொடுக்கும்போது 130 ஐயா சொல்லுங்கள், 132 நாமங்கள் ஐயாவோட சேர்த்து 132 மகானோட நாம பொக்கிஷம் அரிய பொக்கிஷாங்க. இந்த 10 ரூபா நம்ம கொடுக்குறோம், அவங்களுக்கும் புண்ணியம் கிடைக்குது, நம்ம விற்கிறவங்களும் கிடைக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயா ஐயா தோண்ட நம்ம பண்ணுறோம், ஐயா சொல்கிறாங்க நம்மளுக்கு வாய்ப்பை கொடுக்குறாங்க, இது ஒரு வாய்ப்பு தானேங்க. இது இந்த காலத்து இந்த பிறப்பில் ஐயாவுக்கு தொண்டு பண்ணுற ஐயானா நம்மளுடைய பாவத்தை கருமாவை போக்கிக்கிட்டு போய் அங்கே நிற்கிறான். நான் பண்ணுறேன் ஐயா கோசம் பண்ணுறேன், ஐயா ஐயா வந்து ஒரு வாய்ப்பு, ஐயா வந்து ஒரு வழி காட்டிங்க, இப்படி போனால் அப்படி போனால் இந்த ஸ்டெப்லாம் தாண்டி போகணுன்றாங்க, இந்த கோட்டிலேருந்து நம்மளை தாண்டி அந்த அந்த இடத்துக்கு போகணுன்றாங்க, வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் எப்படிப்பா தாண்டி போகணும் அதையும் சொல்கிறாங்க. விளக்கம் ஒவ்வொரு மகான்களுடைய நாமத்தையும் சொல்ல 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 தடைகள் நீங்கும், வினையானது உன்னை தடுக்கும்பா வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வினையானது ஒவ்வொரு ஒரு கேட்டை தாண்டும் போது சந்தோஷம் இருக்கும், அடுத்த உடனே கேட்டு போடுவாங்க, திருப்பி கடையில் கொடுப்பாங்க, திருப்பி நம்ம அதை தாண்டி அங்கே போனோம். இந்த நிலையை நீங்களும் பெறலாம். இப்போ ஐயா சொல்கிறாங்க 1,000,000 பேரை நான் ஆக்குவேன்னு எப்படி சொல்கிறாங்க? உறுதியாக இருந்தால் தானே. கண்டிப்பாக உறுதியாக இருந்து பக்குவடு பேருக்கும் புகழுக்கும் ஆசைப்படாமல் பற்று இல்லாமல் நம்ம வந்து பற்று அற்றானே பற்றி இருக்கோம், அப்போ நம்மளோட பற்றோடு இருக்கலாமா? பற்று இருக்கக்கூடாது, பற்று இல்லாமல் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொருள் பற்றின் மேலேயோ பொருள் பற்றின் மேலே இதெல்லாம் வைக்கக்கூடாது, வைக்கக்கூட வைக்காமல் நம்ம இருக்க சொல்கிறாங்க. அதுதான் நாங்கள் செய்யிருக்கோம், அதை கடைபிடிச்சிட்ருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்க ஐயா, இப்போ வந்து இதை பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு வேறு எதுவும் சொல்லணும்னா சொல்லுங்க ஐயா. இதை தொடர்ந்து கடைபிடிச்சவங்களும் இந்த பிறப்பில் அறியதொரு வாய்ப்பு, இதை நம்ம விடக்கூடாது, இதை விடக்கூடாது. விட்டுட்டா அப்புறம் போச்சுங்க. இந்த உடல் உள்ள போது தான் இந்த ஆன்மாவை நம்ம சுத்தப்படுத்திக்கணும். உடல் போயிடுச்சுன்னா இந்த உடலுக்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசு இருக்குது, சின்ன வயசில் இந்த விஷயம் செய்ய முடியும், தொண்டு பண்ண முடியும், அந்த உடல் முடிய முடியும். ஆனால் இதை வயசானதுக்கப்புறம் செய்ய முடியுமானா? முடியாது. அவங்களுக்கு ஏற்ற இதான் பண்ணோம், அதுதான் அந்த உடம்பு உள்ளே போதே ஆன்மாவை நம்ம எவ்வளோ சுத்தப்படுத்திக்கணுமோ சுத்தப்படுத்திக்கணுமோ நம்ம படுத்திக்கணும். இதை தான் ஐயா திருப்பி திருப்பி சொன்னாங்க. கடமை, குடும்பம் இருக்குது, பிள்ளைங்க இருக்குது, இதெல்லாம் வந்து ஒரு கடமை. நம்ம இப்போ நம்மளுக்கு மனைவி குழந்தைங்க இதெல்லாம் வந்து எல்லோரும் தனித்தனி பிறப்பு தான். இந்த பிறப்பில்
நம்மளுக்கு மனைவி இந்த பிறப்பில் பிள்ளை இப்போ நம்ம கடமையை செய்கிறோம். நம்ம மனைவிக்கிட்ட அன்பாக இருக்கிறதும் அவங்களுக்கு நம்ம சம்பாரித்து போடுறதும் அவங்க நம்மளுக்கு பணிவிட பண்ணுறதும் பிள்ளைங்களுக்கு பணி பண்ணுறதும் பிள்ளைங்களுக்கு நம்ம சம்பாரித்து கொடுக்குறது இதெல்லாம் வந்து கடமை. ஆனால் இதையும் தாண்டி தனக்குன்னு ஒரு புண்ணிய பலன் இருக்குது, அவங்கவுங்களும் அவங்க புண்ணியத்தை சேர்த்துக்கணும். வாய் இது கடமையை செய்கிறோம், அதை மீறி தன்னுடைய ஆன்மாவை நம்ம சுத்தப்படுத்திக்கிறது புண்ணிய பலன். அப்போ நம்ம புண்ணியவான்களை வணங்கும் போது அந்த புண்ணிய செயலை நம்ம செய்ய முடியும். இந்த இடத்துல இவ்வளோ செய்ய முடியுது, இது செய்ய முடியுது, அதை செய்ய முடியுது, வாய்ப்பு இல்லைங்க, அது எனக்கு வாய்ப்பு இல்லைங்க சொல்லவே முடியாதுங்க. ஐயா கிட்டே வேணா உறுதியாக வேணா சத்தியம் விட்டு சொல்கிறாங்க கண்டிப்பாக நடக்கும். இது வந்து எந்த விட மாற்றமே இல்லை. ஒரு நாள் ஐயா இது இன்றைக்கி ஒரே நாள் சாப்பிட்டா நல்லா இருக்கும் ஏன் அப்படின்னு நினச்சி சாப்பிடுவீங்க, இல்லைங்க நான் சாப்பிடக்கூடாதுங்க, உறுதியாக இருக்கணுங்க, மாமிசத்துக்கிட்ட போகக்கூடாதுங்க, அந்த உணர்வே வரக்கூடாதுங்க, கண்டிப்பாக உணர்வுக்கு இருக்காது, அது உங்ககிட்ட தான் இருக்குது உறுதித்தன்மை. நம்ம உறுதியோடு இருந்தோம்னா புள்ளை செய்யலை, அப்பா செய்யலை, அம்மா செய்யலை, எல்லாம் தனி பிறப்பு. இப்போ வள்ளல் பெருமான் ஞானி ஆனார், அவங்க குடும்பத்தில் எல்லாம் ஞானி ஆனாங்களா? கிடையாது. அந்த பிறப்பில் அவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிது. அந்த மாதிரி இங்கே வந்து காலம் மண்ணை மெதிக்கிறவங்க எல்லாருக்குமே புண்ணியம், புண்ணியவான் தான். இந்த மண்ணை மெதிக்கிறவங்க எல்லாருமே புண்ணியவான் தான். இது ஒரு வாய்ப்பு, அரியது ஒரு வாய்ப்பு, இதை நம்ம விட்டுறக்கூடாது கண்டிப்பாக சொல்கிறேன். விட்டுட்டோம்னா அப்புறம் போச்சு, அப்புறம் இந்த புண்ணிய பலனை நம்ம செய்ய முடியாது. ஒரு சின்ன ஒரு டம்ளரை உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி, இப்போ 100,000 ரூபாய்க்கு அன்னதானம் பண்ணால் ஒரு உயிருக்கு தான் பண்ண முடியும், ஒரு யானைக்கு பண்ணுவீங்க. ஒரே 1 ரூபாய் எடுத்து ஒரு எறும்புக்கு பிஸ்கட்டை வாங்கி எடுத்து விட்டிங்கன்னா 1000 ஜீவன் சாப்பிடும், எது பெருசு நீங்களே சொல்லுங்கள். 1000 ஜீவன் தான் பெருசு, 1 ரூபா பெருசு இல்லை, அந்த உணர்வோடு செய்கிற விஷயம் தான் பெருசு. அதுதான் ஐயா சொல்கிறாங்க, எந்த எளிமையான நிலையிலையும் நம்ம செய்ய முடியும் அப்படின்றத ஐயா வெளிப்படுத்துகிறாங்க. சத்தியமாக எங்கள் குடும்பத்தில் நாங்களாம் வந்து நிறைய சொல்லியிருக்கோம், நான் வர்றவங்க வீட்டையும் சொல்கிறோம், அம்மா புண்ணியத்தை கொண்டு புண்ணியம் செய்யுங்க, உங்களுக்கு வேண்டுங்க, சும்மா வேண்டிட்டு போனால் நடக்காதுங்க, ஏதோ வேண்டிட்டு போனீங்கன்னா இப்படி நின்றுன்னு அப்படியே வேண்ட வேண்டிதான். அவங்களோட ஆசை பெறணும்னா புலால மறுத்துட்டு ஞானியர்களை வணங்கி அன்னதானம் பண்ணால் மட்டும்தாங்க சிறக்கும். புலால மறுக்காமல் நம்ம ஞானிகளை வணங்கினா கும்பலோட கும்பலோட வேண்டிட்டு போக வேண்டியதுதான். எப்போ உங்களுக்கு ஆசை கொடுப்பாங்கன்னா அடுத்த உயிருக்கு நீங்கள் என்னைக்கு தீங்கு நினைக்கலையோ அப்போ அவங்களோட பார்வை உங்கள் மேலே போடும். அப்போ உங்களை நல்லா இருங்கன்னு சொல்லுவாங்க, நல்லா இருங்கன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் நல்லா செய்யலை செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வணங்கிட்டு நீங்கள் போக வேண்டியதான், உங்களுக்கு தெரியும். நீங்கள் நல்லா இருந்தால் நீங்கள் இன்னும் 10 உயிரை சாவடிக்க போகிறேன், அப்போ உங்களுக்கு ஆசி கொடுப்பாங்களா? 10 உயிருக்கு எப்போ நீ புண்ணியம் பண்ண போறே அப்போ உங்களுக்கு ஆசி இருக்குது. இதை புண்ணியத்தை கொண்டு புண்ணியம் சேர்த்துக்கணும், அதுவும் பண்ணும்போது உணர்வோடு தான் குடும்பம் வேணும், தன் பிள்ளைக்கு வேணும், அதுக்கு வேணும், இதுக்கு எடுத்து வைக்கக்கூடாது. சுயநலம் கருதாத எல்லாரையும் ஒரே நிலையாக பார்க்கணும். அன்னதானம் பண்ணும்போது தர்மம் பண்ணிட்டோமே பெருமையாக நினச்சக்கூடாது. சுயநலம் கருதாது, பெருமைக்கோ அவங்க புகழணுமோ இவங்களுக்கு புகழணுமோ இதுக்கு தேவையில்லை. தெரியாமல் நம்ம கொடுக்குற தர்மமே தெரியக்கூடாது. தன் பிள்ளைக்கு வேணும், அவங்களுக்கு வேணும், இவங்க சொந்த எடுத்து வைக்க சொல்லியிருக்கான், எடுத்து வைக்க சொல்லியிருக்காங்க, உள்ளே வச்சுருப்பீங்க. ஒரு அம்மா வந்து கேட்பாங்க பசியோட, எது முக்கியம்? எடுத்து புளிச்சே பத்தில் இருக்கவன் அவன் கேட்டு எடுத்து வைக்க சொல்லியிருப்பான், அது முக்கியமா? பசியோடு இருக்க ஒரு வயசானவங்க வந்து கேட்டாங்க, அது முக்கியமா? வயசானவன் வந்து யார் வந்து கேட்டாலும் வச்சிக்கின்னு நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது. இப்போ ஒரு புண்ணிய காரியம் பண்ணணும்னா பாகுபாடு பார்க்கணும், இருக்கவே கூடாது, எல்லாரும் ஒரே நிலையாக பராமரிக்கணும். அதுதான், ரொம்ப நன்றிங்க. இதுவரைக்கும் நம்ம அன்பர் வந்து அவர் வந்து ஒரு விஷயம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா தொண்டுகளாக இருக்கட்டும் இல்லை சைவத்தை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற எந்த காரியமாக இருந்தாலும் மன உறுதியோடு நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா ஆசான் கண்டிப்பாக நம்மளுக்கு அருள் செய்வாங்க அப்படிங்கிறத அவரோட அனுபவத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். அரங்கர் டிவி சார்பாக அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றிங்க ஐயா. பார்த்த நன்றி நேயர்களுக்கு, ரொம்ப நன்றி. அரங்கர் டிவி நன்றி.